ஹலோ, வெல்கம். மறக்கணும்பா, என்ன வீடியோ அப்படின்னா, ஸோ SK21. ஸோ எஸ்கே வந்து பார்த்தா மாவீரன் அந்த படத்தை ஷூட்டிங் வந்து ராப்பர் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன மூவிப்பா நடிக்க போகிறாரு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஈகலாக எஸ்கே ஃபேன்ஸ் நிறைய பேர் ஈகலாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க, வச்சுக்கலாம். ஸோ எஸ்கே அவரோட 21வது மூவி வந்து பார்த்தா ஸோ நெக்ஸ்ட்டு நடிக்க போகிறாரு. ஸோ இதுக்கான அபிஷியலான ஒரு அப்டேட்லாம் கொடுத்துட்டாங்க, வச்சுக்கலாம். ஸோ இந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அவங்க தயாரிக்க போகிறாங்க. ரங்கன் மூவியை எடுத்தால் ராஜ்குமார் பெரியசாமி இந்த மூவியை டைரக்ஷன் பண்ண போகிறாரு. ஸோ இந்த படத்துக்கு பிரகாஷ், ஸோ அடுத்தது வந்து பார்த்தா இந்த படத்துக்கு சாய் பல்லவி ஹியூமேலியடாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு மிஸ்ஸஸ்லாம் வந்தது, வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு இடையில இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து எந்த மந்த் போக போகிறாங்க, எங்கே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு மிஸ்ஸஸ் வந்துருக்கு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தா ஏப்ரல் எண்டில் வந்து பார்த்தா ஸோ போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக ராஜ்குமார் பெரியசாமி ஸோ காஷ்மீரில் போயிட்டு இந்த படத்தோட லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்தார். ஸோ லியோ அந்த படத்துக்கு அடுத்து வந்து பார்த்தா ஒரு அதிக நாள் ஷூட்டிங் பண்ணக்கூடிய ஒரு மூவினா ஸோ இந்த ஒரு SK21 மூவின்னு சொல்லலாம், வச்சுக்கலாம். ஏன்னா காஷ்மீரில் தான் வந்து பார்த்தா இந்த படத்தோட ஃபுல் ஷூட்டிங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்தா ஒரு ஆர்மி பேஸ்டு ஒரு மூவிங்க, வச்சுங்களா. ஏன்னா நம்ம அந்த ஒரு ஆஃபீஸ்லாம் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட்லாம் இருக்கட்டும், ஸோ இவங்க சொல்லியிருக்க அந்த ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், ஸோ ஆர்மி பற்றி தான் இந்த ஒரு படம் இருக்க போகுது. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் எண்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ காஷ்மீரில் இந்த படத்தோட ஷூட்டிங்க்கான லொக்கேஷன் பார்த்துட்டு ஸோ டேரக்ட் வந்து வந்துட்டாருங்க, வச்சுங்களா. ஸோ இந்த படம் எல்லாமே காஷ்மீருக்கு இப்போ ட்ராவல் ஆக போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்தோட நெக்ஸ்ட் என்ன அப்டேட்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு டீட்டாக ஒரு மூவி இருக்க போகுது. ஏன்னா ரங்கும் சக்ஸஸ் கிடைத்து டேரக்டோட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூவி வரப்போகுதுங்க, வச்சுக்கோங்களேன். நானும் ஒரு ஈகலாக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஒரு மூவிக்கு யாரெல்லாம் இதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு கான்சர்ட் செஞ்சுப்போம். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.